நகர கழக செயலாளர் பொறுப்பில் சிறப்பாக பணியாற்றியதை ஒட்டி கழக விருது பெறுபவர்கள் திரு வே விஸ்வநாதன், மாமல்லபுரம் நகர கழக செயலாளர், காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம். 1971 முதல் தனது மாணவ பருவத்திலிருந்து கழக உறுப்பினராக இணைந்து பணியாற்றி வரும் விஸ்வநாதன் 1983 இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்று அதன் பின்னர் 1986 முதல் 1991 வட்டக்கழக செயலாளராகவும், 2008 தலைமை செயற்குழு உறுப்பினராகவும், 2014 முதல் மாவட்ட துணை செயலாளராகவும், 1992 தொடங்கி இன்று வரை மாமல்லபுரம் நகர கழக செயலாளராகவும் தொடர்ந்து பணியாற்றி வருகின்ற அவர் எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொண்டு கைதாகியிருக்கின்றார். திரு வே விஸ்வநாதன் அவர்களது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அறக்கட்டளை சார்பில் இன்று 15/9/2021 சென்னை கலைஞர் அரங்கில் முப்பெரும் விழாவில் கழகத் தலைவர் MKStalin அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்ச ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். இரா சக்கரை, விழுப்புரம் நகரக்கழக செயலாளர். 1977 முதல் தீவிரமாக கழக பணியாற்றி வரும் சக்கரை கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்றவர். அதிமுக ஆட்சியில் புழுத்த அரிசியை கிடங்குகளில் சேமித்து வைத்ததை கண்டித்து அன்றைய மாவட்ட செயலாளர் கா பொன்முடி அவர்களுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர். இன்று வரை விழுப்புரம் நகர கழக பொறுப்பாளராக பணியாற்றி வரும் சக்கரை பேராசிரியர் அவர்கள் தலைமையில் ராகு காலத்தில் திருமணம் செய்து கொண்டவர். ராணி மேரி கல்லூரி வழக்கில் கழகத் தலைவர் தளபதி அவர்களை கைது செய்ததை கண்டித்து கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். கழகத் தலைவர் தளபதி அவர்களும் கடலூர் சிறையில் அவரோடு சிறைவாசம் அனுபவித்ததை பெருமையுடன் நினைவு கூறும் சக்கரை அவர்களது கழகப் பணியினை பாராட்டிடும் வகையில் கழகத் தலைவர் MKStalin அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்ச ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். திரு TSM பாஷா, எடப்பாடி நகர கழக செயலாளர், சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகரில் 1965 முதல் 1977 வட்டக்கழக செயலாளராக பணியாற்றி வந்த தஸ்தகீர் அவர்களின் மகன் TSM பாஷா அவர்கள் 1971 முதல் கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றி வந்து தோமுசாவில் இணைந்து பணிமனை செயலாளராகவும் பின்னர் இணை பொதுச் செயலாளராகவும் பொறுப்பு வகித்தார். 1983 மேட்டூரில் முத்தமிழறிஞர் கலைஞர் கலந்து கொண்ட தேர்தல் நிதியளிப்பு கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் வாய்ப்பு பெற்றவர். 1997 பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2014 எடப்பாடி நகர பொறுப்பு குழு உறுப்பினராகவும், 15 முதல் எடப்பாடி நகர கழக செயலாளராகவும் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றவர். அவரது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் கழகத் தலைவர் MKStalin அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்ச ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். மகேஷ், நாகர்கோவில் நகர கழக செயலாளர், கன்னியாகுமரி மாவட்டம். 1996 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இல்லத்தில் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு கழக பணியாற்றத் தொடங்கிய மகேஷ் 1997 முதல் 2003 நாகர்கோவில் நகர இளைஞரணி அமைப்பாளராகவும், 2003 முதல் 2015 கன்னியாகுமரி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராகவும் பணியாற்றினார். 2008 நாகர்கோவில் நகரக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று வரை அந்த பொறுப்பில் இருக்கிற அவர் 2007 நெல்லையில் நடைபெற்ற இளைஞரணி மாநில மாநாட்டில் 3ம் பரிசு பெற்றவர். நாகர்கோவில் வழக்கறிஞர் சங்க தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு பொருளாளராக பணிபுரிந்து வருகின்றார். எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்றவர். அவரது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் கழகத் தலைவர் MKStalin அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 1 லட்ச ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். பேரூர் கழக செயலாளர் பொறுப்பில் சிறப்பாக பணியாற்றியதையொட்டி கழக விருது பெறுபவர்கள் தி செல்வம், பள்ளிகொண்டா பேரூர் கழக செயலாளர், வேலூர் மத்திய மாவட்டம். தனது பள்ளி பருவம் முதல் கழக ஆதரவாளராக இருந்து தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் கொள்கைகளை எடுத்து பேசி வந்த செல்வம் 1977 கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். நகர கழக பொருளாளராக, துணை செயலாளராக, பொதுக்குழு உறுப்பினராக பணியாற்றி இப்பொழுது பேரூர் கழக செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்ற இவருக்கு கழகத் தலைவர் MKStalin அவர்கள்
கழக விருதுக்கான சான்றிதழும் 100,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். ஆச்சி என்கின்ற எஸ்கே பஞ்சநாதன் திருப்புவனம் பேரூர் கழக செயலாளர், தஞ்சை வடக்கு மாவட்டம். 1969 பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோர் மீதுள்ள ஈர்ப்பில் கழக உறுப்பினராக இணைத்து கொண்ட பஞ்சநாதன் 1977 பேரூர் கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று வரை தொடர்ச்சியாக அப்பொறுப்பில் பணியாற்றி வருகிறார். மிசா காலகட்டத்தில் துணிவுடன் செயல்பட்டு கழகம் காத்தவர். கழகம் அறிவித்த எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்ற அவருக்கு கழகத் தலைவர் MKStalin அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 100,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். திரு KN சண்முகம், கண்ணம்பாளையம் பேரூர் கழக செயலாளர், கோவை கிழக்கு மாவட்டம். இளமை காலம் முதலே கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றத் தொடங்கிய சண்முகம் தன்னுடைய மக்கள் பணியில் கழகத் தோழர்கள் மற்றும் பொதுமக்களின் அன்பை பெற்றவர். 12வது வார்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினராக 2011 தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர், 2021 பேரூர் கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்றிருக்கின்றார். இவர் நடத்திய போராட்டத்தின் விளைவாக ரங்காபுரம் சந்திப்பில் அமைந்திருந்த மதுபான கடையினை அரசு அப்புறப்படுத்தியது. இவருடைய பணியினை பாராட்டிடும் வகையில் கழகத் தலைவர் MKStalin அவர்கள் கழக விருதுக்கான சான்றிதழும் 100,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். நோ வை முத்துக்குமாரசாமி, நத்தம் பேரூர் கழக செயலாளர், திண்டுக்கல் மாவட்டம். மதுரை அரசு சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலம் தொட்டு கழக மாணவரணி உறுப்பினராக பணியாற்றிய முத்துக்குமாரசாமி 1979 கழக உறுப்பினராக இணைந்து பணியாற்றத் தொடங்கினார். நத்தம் பேரூர் கழக செயலாளராக தொடர்ந்து 25 ஆண்டு காலமாக பணியாற்றி வரும் முத்துக்குமாரசாமி எல்லா போராட்டங்களிலும் பங்கேற்றவர். ஏராளமான பொதுக்கூட்டங்களை நடத்தியவர். அவரது கழக பணியினை பாராட்டிடும் வகையில் கழகத் தலைவர் MKStalin அவர்கள் இன்று 15/9/2021 கழக விருதுக்கான சான்றிதழும் 100,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி சிறப்பிக்கின்றார். நன்றி.